வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மக்காச்சோள பொட்டு. இந்த மக்காச்சோளத்தில் விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிடும் இருக்கிறதுனால அனீமியாவை கட்டுப்படுத்துது. இந்த மக்காச்சோள பொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்காச்சோள புட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கு. இந்த புட்டுக்கான மாவு கடையிலே கிடைக்குது. டபுள் ஹார்ஸ் பிராண்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நாம் புட்டுக்கு எப்போவும் மாவு பிசற மாதிரி பிசறணும். ஆனால் நம்ம சாதாரண அரிசி மாவு புட்டை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும், இல்லாட்டி வேகிறதுக்கு லேட்டாகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வேகலைன்னா நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிடித்தா எப்படி பிடிக்க வரணும், உதிர்த்தா இப்படி உதிர்ந்து போகணும், அந்த பருவம் தான் கரெக்டு. புட்டு குழலில் முதல்ல தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு நடுவில் திருப்பியும் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு புட்டு குடத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அதில் வச்சிடலாம். இப்போது அந்த 3 ஹோல் வழியாக நல்ல ஸ்டீம் வரும், அது கூடவே நல்ல வெந்ததுக்கான வாசனையும் வரும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு அருமையான மக்காச்சோள புட்டு தயாராகிடும். இந்த மக்காச்சோள புட்டு கூட பயறு பழம் ஜீனி போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்லை காரமாக சாப்பிட்றவங்க கடலைக்கறி அந்த மாதிரி வெங்காயக்கறி அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.